இப்பொழுது இறந்தவர்கள் வீட்டில் ஒப்பாரி வைப்பதும் இறந்தவர்கள் வீடுகளுக்கு தேடிச் சென்று 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அதன் மூலம் விளம்பரம் தேடிக் கொள்வதும் திமுகவுடைய நிலையாக இருக்கிறது. இதை கடுமையாக மக்கள் இன்றைக்கு கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஹிந்தி தணிப்பு என்ற ஒரு பொய்யான விஷயத்தை தமிழக மக்கள் மத்தியிலே விஷத்தை விதைக்கிறார்கள். தமிழக மக்கள் தமிழை விரும்பக்கூடியவர்கள் என்ற அந்த மனநிலையை புரிந்து கொண்டு தமிழுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது, இந்தியை திணிக்கிறது என்ற பொய்யான வாதத்தை திரு ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் விதிக்கிறார்கள். ஆனால் இது பொய் என்பது மக்களுக்கு இப்போ விளக்கப்பட்டு இருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார், எந்த மாநிலத்திலும் இந்த மும்மொழி கொள்கையில் இந்தியை திணிக்கப்படாது, அவரவர் விரும்பிய மூன்றாவது மொழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற சுதந்திரம் உண்டு என்பதை தெளிவுபடுத்த பிறகும் பாராளுமன்றத்திலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சொன்ன பிறகும் கூட இவர்கள் திரும்ப திரும்ப ஒரே பொய்யை சொல்லுவதனால் கோயப்பல்ஸ் தத்துவம் தமிழகத்தில் வெற்றி பெறாது. மூன்றாவதாக வேளாண் மசோதா 2020 கொண்டு வரப்பட்ட பிறகு இது வேளாண் மக்களுக்கு விவசாயிகளுக்கு எதிரானது என்ற பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மீண்டும் திமுக கையில் எடுத்திருக்கிறது. பிரதமர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், மத்திய அரசு வேளாண் மக்களுக்கு அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை தொடர்ந்து நீடிக்கும் வழங்கும், அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கொள்முதல் செய்யக்கூடிய விஷயங்களை எந்த நேரத்திலும் பின்வாங்காது, ஒவ்வொரு விவசாயிகளுடைய அந்த கொள்முதலை அரசு நிச்சயமாக எடுக்கும். மூன்றாவதாக எந்த ஒரு பண்டங்களும் மாநில அரசுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த சட்டம் தலையிடாது, மாநில அரசிற்கு வெளியில் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் தான் இது தலையிடும் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு இப்பொழுது சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது, எந்த மாநிலத்தில் வேண்டுமானால் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருளை உற்பத்தி செய்து வேறு மாநிலங்களில் சுதந்திரமாக விற்கலாம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பெருமுதலாளிகள் பயனடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். விவசாயத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் வியாபாரம் செய்யும் பொழுதுதான் உலக அரங்கில் நாம் போட்டி போட்டு வெற்றி பெற முடியும். அதற்காகத்தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏழை மக்களும் பயனடைவார்கள். இந்த விவசாயம் என்பது ஒரு மிகப்பெரிய தொழிலாக சர்வதேச அளவில் போட்டி போடக்கூடியதாக இருக்கும். அதுதான் இந்த வேளாண் மசோதாவுடைய நோக்கம். ஆக இது அனைத்தும் நல்ல விஷயங்களை நாட்டு மக்களுக்காக கொண்டு வரும் பொழுது திட்டமிட்டு திமுக வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு பொய் பிரச்சாரம் செய்து இதை முடக்க நினைக்கிறார்கள், விவசாயிகளை தூண்டுகிறார்கள் போராட்டத்திற்கு. அதை எங்களுடைய யாத்திரையின் மூலமாக முறையடித்து விவசாயிகளுடைய நலன் காக்கக்கூடிய திட்டம், இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் 9.6 கோடி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு மட்டும் 1000 கோடி ரூபாய் இன்றைக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த விவசாயிகளுடைய பணத்தில் கூட தமிழகத்தில் கொள்ளையடித்திருக்கிறார்கள். கிசான் சம்மான் நிதி என்று சொல்லக்கூடிய அந்த பிரதமருடைய நிதி திட்டம் அரசு அதிகாரிகளாலேயே மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். அதே போன்று பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்று சொல்லக்கூடிய பிரதமர் கூரை வீடுகளிலிருந்து கட்டிடங்களுக்கு ஏழைகள் மாற வேண்டும் என்று கட்டி கொடுக்கப்பட்ட அதிலும் தமிழகத்தில் ஊழல் நடந்திருக்கிறது. அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் இதையெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும். அரசு